பேர் ரேவதிங்க. இந்த கோயிலுக்கு தலைவராக இருக்கிறேன். தலைவர், பொருளாளர், செயலாளர், ட்ரஸ்ட் மூலிமா இங்கே கோயில் வேலை நடந்துகிட்டு இருக்கு. 18/2/18 வந்து இந்த கோயில் மண்ணை தொட்டதுங்க. பொன்மார் சித்தர பீடத்திலிருந்து பேசுகிறேன். இந்த பொன்மார் சித்தர பீடமானது 2000 ஆண்டுகளாக மேற்பட்டு இங்கே இந்த சித்தர பீடம் இருந்து கொண்டிருக்கிறது. பொன்மார் சித்தர் அவருடைய பீடத்திலே மகாமேரு பிரதிஷ்டை செய்யப்பட்டிருக்கிறது. மகாமேரு உலகெங்கிலும் வேற எங்கேயும் காண கிடைக்காத ஒரு அரிய காட்சி. இந்த மகாமேருவானது அம்பாளுடைய அம்சமாகவும் சிவசக்தி சுரூபமாகவும் இன்றைக்கு ஸ்ரீ சக்கர சுரூபத்திலே இன்றைக்கு விளங்கி கொண்டிருக்கின்ற ஒரு மிகப்பெரிய அற்புத சித்தர் தான் இந்த பொன்மார் சித்தர். அகத்தியர் வழியில் வந்தவங்க தான் இதில் ஒருத்தர் இங்கே ஜீவசமாதி அடைஞ்சிருக்காருன்றத தகவல் சொல்லியிருக்காரு. போக போக நான் இதை வந்து சொல்கிறேன். அது வரைக்கும் பொன்மார் ஐயான்னு சொல்ல சொல்லியிருக்கேன். இந்த கோயிலுக்கு தலைவராக இருக்கேங்க. ஆனாலும் அவருக்கு வந்து சிஷியலாக தான் இருக்கேன். நான் தலைவருன்ற கர்வம் நம்மக்கிட்ட கிடையாது. அவருக்கு சிஷியலாக தான் நான் இருக்கிறேன். வந்தால் என் வேலை வந்து தொண்டு செய்கிற வேலை தான். வந்தால் பெருக்கிறமோ தண்ணி தெளித்து குளம் போகிறது என்னுடைய வேலை. அது தென்காசி ஈஸ்வரன் ஐயா மூலயமா இந்த கோயிலை வந்து பிரபலப்படுத்துனார். இது வந்து நாங்கள் சாதாரண கோயில்னு எடுத்து பண்ணோம். அப்புறம் இது சித்தர் ஜீவ சமாதி அப்படின்னு அவர் தெரிவித்தார். அதுக்கப்புறம் ஊர் ஜனங்கள்லாம் கூப்பிட்டு சித்தர் ஜீவ சமாதி பீடத்தை வந்து எல்லாரும் பார்த்து ஒரு வருஷம் கழித்து மகாமேருன்றதை பிரதிஷ்டை பண்ணி ஒரு அம்பாள் உபாசகராக இருக்கார். உள்ளே இருக்கவர் அம்பாள் உபாசகர்னால மகாமேரு பிரதிஷ்டை பண்ணால் நல்லதுன்னு சொல்லி அது மகா பெரியவர்கிட்ட இருந்த ஒரு சிஷியர் அது நானே பண்ணித்தரேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மகாமேரு பிரதிஷ்டை பண்ணியிருக்கோம். குரு பூஜை வந்து 18/2 இவர் மண்ணை தொட்டு விளக்க தந்த வந்து குரு பூஜையை நாங்கள் கொண்டாடிட்டுருக்குறோம். பௌர்ணமி, அமாவாசை, வியாழக்கிழமை, பிரதோஷம், சங்கட சதுர்த்தி இப்போ எல்லாமே பண்ணிகிட்ருக்கோம். நித்திய அன்னதானம் இங்கே டெய்லி நடக்குது. நான் தொட்டு விளக்கேற்றது எங்களுக்கு நல்ல விஷயமாகவே நடக்குதுங்க. எல்லோரும் ஒரு நினச்சிட்டு வந்து இங்கே விளக்கேற்றுறாங்க. ஏற்றும் போது அவங்களுக்கு ஒரு கை ஒரு நினச்சது நடந்து போகுது. அவங்க கைங்கரியமாக இங்கே வந்து ஒவ்வொருத்தரும் வந்து அவங்களா முன் வந்து இதை பண்ணிகிட்ருக்குறாங்க. ஏதாவது நான் இதை பண்ணித்தரேன் இதை பண்ணித்தரேன்னு அவங்களா வந்து பண்ணுறாங்க. எல்லோரும் வரலாம், உள்ள விளக்கேற்றலாம், நினச்சது நடக்கும். குழந்தை இல்லாதவங்களுக்கு குழந்தை இந்த இடம் வந்து கோயில் சுற்றுறாங்கன்னா பௌர்ணமியில் ரொம்ப விசேஷம். தீபம் போடணும், 5 தீபம் போடணும். நெய், இழுப்பெண்ணெய், இழுப்பெண்ணெய் ரொம்ப விசேஷம். இழுப்பெண்ணெயில் 2 தீபம் போட்டால் ரொம்ப விசேஷம். இழுப்பெண்ணெய், நெய், நல்லெண்ணெய், வேப்பெண்ணெய், விளக்கெண்ணெய் 5 தீபம் போடணும். முற்றுதல் நடக்குது. மாதத்தில் கடைசி 4வது சனிக்கிழமை இந்த முற்றுதல் நடக்குது. இப்போ 3வது சனிக்கிழமை நான் வந்து இங்கே முற்றுதல் நடத்துகிறோன்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. திருவாசகம் முற்றுதல் இங்கே நடக்குது. ஃபுல்லாக படிப்பாங்க. காலையில் ஆரம்பித்தாங்கன்னா சாயந்தரம் 5 மணி வரைக்கும் படிப்பாங்க.